சம்பவம் நடந்த இடத்துல அறுந்து கிடந்த ராவண பிச்சையோட டாலர் சார். திருமங்கலத்துல இருந்த ஒரு சின்சியர் ஆபீசர் மூலமா கிடைச்சது சார். மாமா, நீ போய் காரை பார்க் பண்ணிட்டு சீக்கிரம் உள்ள வந்துடு. நீ போறதே உங்க ஒப்பம் பத்திரிக்கையில ஓசி கல்யாணம், இதுல நான் வேற உன்னி மாதிரி ஒட்டிக்கிட்டு வரணுமாக்க. அந்த கையில வச்சிருக்க விளக்கமாறு, அதை அந்த பொண்ணு கையில கொடுத்து பூந்த வீட்டுக்கு போன உடனே நல்லா கூட்டி பெருக்க சொல்லி வாழ்த்திட்டு வா. லூசு, உங்க அம்மா தானே? உம், அக்கா. ஐயோ, எங்க அக்கா மகளே, போ. வாங்க வாங்க, நீங்க டெல்லியில இருந்தா இருக்கீங்க சார். இந்த எவி
ஐயா ஐயா ஆகையா ஆகையா ரொம்ப சந்தோஷம் ஐயா. அம்மா அந்திரி விஸ்வநாதன் பொண்ணு. ரீசென்ட்ரல் டெல்லியில் நீ 15 செக்யூரிட்டியோட சுத்திட்டு இருக்க. திருநெல்வேலும் பொண்ணு ஒரு கல்யாண மண்டபத்தில் என் கண்ணு முன்னால உட்காந்துருக்கா. தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காது. தாலி கட்டி முடிகிற வரைக்கும் தான் உன் பொண்ணு உசுரோட இருக்கும். என்னங்க ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சா? திரும்பி வந்துட்டீங்க? ஐயா எங்க? அவர் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு மும்பை போய். ராவண பிச்சே, நான் சொல்றது அவசரப்படாம அவ்வளோ வச்சு உன் பொண்ணை காப்பாத்தினது கூட எனக்கு வலிக்கல. ஆனா சொத்து பத்திரத்தை தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்தினல்ல, அதான் வலிச்சது. எனக்கு வலிச்ச மாதிரி உனக்கு வலிக்கணும். மறுபடியும் அரசியல்வாதி பத்தி காமிச்சும் பொண்ணை காப்பாற்ற நினைச்சாரிய வச்சு அரைச்சிருவேன். சொல்லுங்க. ராகுல பிச்சை மினிஸ்டர் விஸ்வநாதனுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருக்கான். மினிஸ்டர் மறுபடியும் அவனுக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணியிருக்காரு. இப்போ மினிஸ்டர் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிருக்கு சார். ராகுல பிச்சையோட ஃபோனை டேப் பண்ணுங்க. கெட் ஹெல்ப் ஃப்ரம் த நெட்வொர்க். அடுத்து எங்க போய் சொல்ல போறாளோ? ஃபோர்த் செக்டர். நான் மதுரை வந்து இறங்கிட்டேன். பணம் ரெடி ஆயிடுச்சு. இங்க எடுத்துட்டு வரணும் சொல்லு. சொல்றேன். எனி அப்டேட்ஸ்? மினிஸ்டர் ஃபோன் ஆன் ஆயிடுச்சு சார். இப்போ மதுரை ஏர்போர்ட்ல வந்து இறங்கியிருக்காரு. இறங்கின உடனே ராவண பிச்சை கிட்ட பேசியிருக்காரு சார். கிளம்பும் போது எஸ்கே ஜுவல்லர்ஸ் நெல்லை சில்க்ஸ் விவி ஃபைனான்ஸுக்கு டெல்லியிலிருந்தே பேசியிருக்காரு சார். சார் சார் 5 நிமிஷத்துக்கு முன்னால் ராவண பிச்சையும் மினிஸ்டரும் பேசின காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் சார். நான் முதல்ல வந்து இறங்கிட்டேன். பணம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே எடுத்துட்டு வரணும் சொல்லு. சொல்கிறேன். இந்த வீடு ஃப்ரெண்டை பார்த்தமா வந்தமான்னு சொன்னேன். தெரியும் சார். ராவண பிச்சை காலிங் மினிஸ்டர். தாளிவத்து பெட்ரோல் பங்க்லயே அவங்க வெயிட் பண்றாங்க. அங்க பணத்தை கொடுக்க சொல்லு. என் பொண்ணு எங்க? உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ராவண பிச்சையோட சிக்னல் எங்க இருந்து பாருங்க சார். பாளையங்கோட்டை சுபலட்சுமி பேலஸ் கல்யாண மண்டபத்துல சார். ஹலோ. நீ எங்க இருக்க? ஒரு ஃப்ரெண்ட் வீட்ல. 9:30 மணிக்கு எங்க இருந்த? ஒரு கல்யாணம் அட்டெண்ட் பண்ணிருந்தேன். எந்த மண்டபம்? சுபலட்சுமி பேலஸ். சரி, இன்னிட்ட ஒரு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண. எதுக்கு? ரோஜா சார், நீங்க ஒண்ணே தாழ்த்து பெட்ரோல் பங்க் போய் அங்க என்ன ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு ரிப்போர்ட் பண்ணுங்க. ஜெயராஜ் கெட் மீ கேப் நவ. ஓகே சார். அடுத்து எங்க போவنا? ஊருக்கு தான். மேடம் வண்டி பின்னால 2 லாரி போயிட்டு இருக்கு சார். அப்டினா இது ராவண பிச்சோட மெத்தட் ஆஃப் கில்லிங் சார். பணம் கை மாறுது சார். வண்டியை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். அமௌண்ட் வந்துச்சு. லாரிங்களை வந்துட சொல்லு. ஓகே. மாமா இங்கே எப்படி? மாமா தெரியலையே. என்னது? தியா வந்து வண்டிக்கு வர சொல்லு. ஓகே சார். என்னையாச்சு சொல்றேன். அந்த காரை ஃபாலோ பண்ணு. பணம் வந்துருச்சு. எங்க வைக்க? மந்திரி கிட்ட வாங்கின பணம் தனி இடத்துல வைக்காத. பட்டாசோட பட்டாசா கலந்துவே. 2 நாள்ல கரைச்சிடலாம்.
உங்ககிட்ட தனியா பேசணும் சார். நான் உங்ககிட்ட இப்ப பேச முடியாது, அவசரமா தென்காசி போயிட்டு இருக்கேன். அவசரமா மதுரையில இருந்து தென்காசி போறதுக்கு திருநெல்வேலி வழியா ஏன் சார் சுத்தி போறீங்க? லுக், அதை கேட்க உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. ப்ரூஃப் இருக்கு சார், எஸ்கே ஜுவல்லர்ஸ், பிவி ஃபைனான்ஸ், நெல்லை செல்ஸ், பணம் கைமாறி இருக்கு. இப்ப நீங்க காரணம் சொல்லனா கோர்ட்ல இருந்து என்கொயரி ஆர்டரோட வர வேண்டியிருக்கும். சார், குடோன் நம்பர் 3 குள்ள பணத்தை இருக்காங்க, அங்க இருந்து வாட்ச் பண்ணுங்க. சரி சார். அன்னைக்கு டெல்லியில உங்க பொண்ணை கடத்தி வச்சிருந்தப்போ அரசியல் சூழ்நிலைன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உங்க பொண்ணு கார் பின்னால ரெண்டு லாரி சுத்திட்டு இருந்துச்சு, அந்த லாரி பின்னால நாங்க சுத்திட்டு இருந்தோம் உங்க பொண்ணோட பாதுகாப்புக்காக. இது அவங்களுக்கே தெரியாது. உங்களுக்கு ராவண பிச்சைக்கும் என்ன பிரச்சனை? அவளை எங்க கட்சிக்கு அறிமுகப்படுத்தி விட்டதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்ப. Move! Yes, sir! Sir? Commander Force, IT Department, Revenue Department, LR Coin Fop. Yes, sir. Sir? Factory ki seal vayko vendi irukko. Sivaga Sitasla road ni spot gore suruga. Okay, sir. Rendaadu gate iluthu pootle! Hey! கூடாது. நீதான் தெரிஞ்சும் கூட பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் நான் வரல. சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் தான் வந்த. உன் சட்டத்தை வச்சு நான் கழட்டிப்பட்ட சட்டை கூட கிழிக்க முடியாது. இருபத்தி எட்டு வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா அம்மாவை நீ கொண்ட கேஸோட புது ஃபைல். சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயங்காலம் உன்னோட வண்டிங்க பழனிக்கு போயிட்டு திரும்பி வந்ததுக்கான ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டோட செக் போஸ்ட் ரெக்கார்ட்ஸ், கொலை செய்யப்பட்ட இடத்துல அருந்து விழுந்து கிடந்த உன்னோட டாலர், அப்போ நடந்த போராட்டத்தில் உன் கண்ணுக்கிட்ட ஏற்பட்ட காயத்துக்கு நீ திருமங்கலத்தில் இருக்கிற உமா நர்சிங் ஹோமுக்கு போய் 3 தையல் போட்டதுக்கான ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ், உங்கள் அப்பனுக்கு செல திறந்த அன்னைக்கு எடுத்த உன் கண்ணுக்கிட்ட காயமே இல்லாத ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் நாளைக்கு காலைல கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண அவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரை மணி நேரத்தில் வாரண்ட் வாங்க முடியும். ஆனால் எனக்கு இது எதுவுமே தேவையில்லை. 15 பேரை கொளுத்தி விட்டவனால அரெஸ்ட் பண்ண பத்தாது. அடியோட வச்சு அறியறண்டா. இல்லை, 10 கிலோ வெடிமருந்து உருட்டி எடுத்து உன் குடும்பத்தை மட்டும் இல்லை மொத்த அக்ரஹாரத்தை அழிச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா இப்போ நான் அதை பண்ண போறது இல்லை. ஆறு சாமி மோகன,
ஓ சேரசா கரகரனை அறுக்கறடா. ஏ பெருமாள் பிச்சை, உனக்கு தேவை ஒரு தலை, அண்ணன்களோட சேர்த்து எனக்கு தேவை மூணு தலை. முகூர்த்த நேரம் குறிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தனையும் சொல்லி சொல்லி தூக்குறேன். வெளியில ராமசாமி, உள்ள ஆர்ச்சாமி.